Hi, எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் பிளஸ். இப்போ நம்ம பார்க்க போற டிஎல்எம் வந்து முக்கோணவியல் விகிதங்களை பத்தி தான். இந்த முக்கோணவியல் விகிதங்களுக்கு ஒரு சிம்பிளான டிஎல்எம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த டிஎல்எம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம வந்து சாரி பாக்ஸு, அதுக்கப்புறம் ஷர்ட் பாக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பாக்ஸை வச்சு வந்து சிம்பிளாக ஒரே ஒரு சைட் மட்டும் நீங்கள் கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி போட்டு நீங்கள் பட்டன் வச்சாலும் சரி, அப்படி இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு மைக்குச்சை கட் பண்ணி அப்படி கூட வந்து நீங்கள் த்ரெட்டை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒன்று வந்து நீங்கள் ஃபிக்ஸடாகவும் ஒன்று வந்து மூவபிளாகவும் வச்சுக்கோங்க. இப்போ நான் கீழே இருக்கிறத மட்டும் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அப்படின்னா இப்போ சைன் டீட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 degrees இருக்கும். 0 degree, 30 degree, 45, 60, 90 degree. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். இப்போ சைன் 0 degreenா 0 வரும், சைன் 30 degreenா 1/2 வரும், சைன் 45 degreenா 1/√2, சைன் 60 degreenா 3/2, சைன் 90 degreenா 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ சைன் டீட்டான்னு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் 0, 30, 45, 60, 90 இதுக்கு என்னென்ன வந்து ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்படியே வந்து பார்த்துக்கலாம் இந்த டிஎல்எம் மூலமாக. அடுத்தது வந்து காஸ் தீட்டா இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கணும். காஸ் தீட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 degreeக்கு 1, 30 degreeக்கு 3/2, 45 degreeக்கு 1/√2, 60 degreeக்கு 1/2, 90 degreeக்கு 0. ஸோ அதே போல் தான் சைன், காஸு. நெக்ஸ்ட் வந்து டேன் டீட்டா. டேன் டீட்டாக்கும் அதே போல் 0 degreeக்கு என்ன வேல்யூ, 30 degree, 45, 60, 90 degreeக்கு. அப்புறம் வந்து காட் டீட்டா. காட் டீட்டா, ஸோ காட் டீட்டாக்கு அப்படியே டேனுடைய ஆப்போசிட்டில் வந்துடும். இன்ஃபினிட்டி, 3/3, 1/√3, 0. அடுத்தது சீக்கன் டீட்டா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கன் டீட்டாக்கு 0 degreeக்கு 1, 30 degreeக்கு 2/√3, 45 degreeக்கு 2/√2, 60 degreeக்கு 2, 90 degreeக்கு இன்ஃபினிட்டி. தென் கொசிக்கன் டீட்டா. ஸோ கொசிக்கன் டீட்டாக்கு 0 degree இன்ஃபினிட்டி, 30 degree 2, 45 degree 2/√2, 60 degree 2/√3, 90 degree 1. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட்டிங் கார்டு மாதிரி கூட நீங்கள் டிஎல்எம் செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்ன் பண்ண வைக்கலாம். ஸோ இதுவுமே வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக வந்து ஒரு ஷர்ட் வாங்கினதுக்காக கொடுத்த அந்த அட்டையை வச்சு தான் வந்து நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பின்னாடி நம்மளுக்கு பார்க்குறப்பே வந்து நமக்கு தெரியும் இது வந்து அந்த அட்டையில் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பேப்பரை பேஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து வச்சுருக்கோம். பேக்கில் வந்து அதே போல் தான் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இது தனியாக கடையில் விற்கும் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ இதில் அவங்க ஒயிட் பேப்பர் கூட அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட விஷ் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். Thank you.